இங்கிலாந்தில் கார்ன்வால் நகரில் G7 நாடுகளின் உச்சி மாநாடு தொடங்கியுள்ளது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் இன்று உரையாற்ற உள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் நாடுகள் அடங்கிய G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய யூனியனும் கலந்து கொள்கிறது. மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து உலக நாடுகள் பாடம் கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்று விரும்பியதாக தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்வதுடன் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனர். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று இன்று உரையாற்ற உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்புக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் உலக நாடுகளிடையே சுதந்திரமான நேர்மையான வகையில் வர்த்தகம் நடைபெறுவதற்கான வழிவகைகள் குறித்தும் பருவகால மாற்றங்களை எதிர்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது.